வரலாற்றில் கிறிஸ்தவம், முனைவர் சாமுவேல் ஜெயக்குமார். இத்தொடரின் கட்டுரையாளர் பிரித்தானிய அரசின் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர், இன்றைய சரித்திர வல்லுநர், ஹிஸ்டாரியன், வரலாற்று செய்தியாளர், அதாவது ஹிஸ்டாரியோகிராஃபர், இறையியலாளர், தியாலோஜியன், கல்வியாளர், அகடாமிஷியன். இவர் சான்றிதழ் படிப்பு முதல் முனைவர் பட்டம் வரை பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பேராசிரியராக செயல்படுகிறார். இந்த அரிய வரலாற்று தொடரை வெளியிடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வரலாற்றில் கிறிஸ்தவம், அப்போஸ்தலனாகிய தோமாவின் வருகை. முதலாம் நூற்றாண்டில் பன்னிருவரில் ஒருவரான அப்போஸ்தலன் தோமா மூலம் கிறிஸ்துவின் நற்செய்தி இந்தியாவில் பிரசங்கிக்கப்பட்டு சபைகள் நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பது பாரம்பரிய மரபு. இந்த பாரம்பரியத்தை சீரிய கிறிஸ்தவர்களும் மேற்கத்திய திருச்சபையினரும் ஆதரிக்கின்றனர். முதலாவதாக சீரிய நாட்டு கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி அப்போஸ்தலனாகிய தோமா சுமார் கிபி 52 கேரளாவில் உள்ள கிராங்கனூருக்கு வந்து அங்கே வாழ்ந்த யூதர்களுக்கு பிரசங்கித்தார். பின்பு கடற்கரையோரமாக பயணித்து 7 இடங்களில் சபைகளை ஸ்தாபித்ததாக கூறப்படுகிறது. அவையாவன மாலியன் கரை, பழைய யூ, பாரு, கோகமங்கலம், நிரணம், காயல், கொல்லம். பின்னர் தோமா மலாக்கா சீனா வரையும் சென்று ஊழியம் செய்துவிட்டு சென்னையில் உள்ள மயிலாப்பூர் வந்தடைந்தார். இதன் பின்னர் நற்செய்திக்கு பகைவர்கள் இவரை கிபி 72 ஈட்டியால் குத்தி அவரை கொலை செய்தனர் என்று கூறப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியா வந்தது பற்றி ஆதி திருச்சபை தலைவர்கள் உறுதியாக நம்பினார்கள். மேலும் சிறந்த யூத வரலாற்று நூலாசிரியரான இசுபியஸ் என்பவர் தோமா பார்த்தியா நாட்டிற்கு சென்று ஊழியம் செய்ததாக தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் எவ்வாறு கிறிஸ்தவ விசுவாசம் அப்போஸ்தலனாகிய தோமா மூலம் பரவி சபைகள் நிறுவப்பட்டன மற்றும் அவைகளின் தாக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் கிறிஸ்தவ விசுவாசிகளின் கடமையாயிருக்கிறது. இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபைகளை உருவாக்கியவர் அப்போஸ்தலனாகிய தோமா என்பதற்கு 3 ஆதாரங்கள் உள்ளன. 1, தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் வாழும் சீரிய கிறிஸ்தவர்கள், அதாவது சிரியன் கிறிஸ்டியன்ஸ், உறுதியாக நம்பும் பாரம்பரியம், சிரியன் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ஸ். 2, ஆதி திருச்சபை பிதாக்கள் எழுதிய நூல்களில் காணப்படும் குறிப்புகள். 3, தோமா நடவடிக்கைகள், அதாவது ஆக்ட்ஸ் ஆஃப் தோமஸ் எனப்படும் தள்ளுபடி ஆகமம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய தோமா மூலம் இந்தியாவில் கிபி 1 முதல் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு சபைகள் நிறுவப்பட்டன. கிபி 4 இறுதியில் கிறிஸ்தவ சரித்திரம் எழுதிய அம்ப்ரோஸ், நாசியன்சு ஜெரகாரி, ஜெரகாரி ஆஃப் நாசியன்சஸ், ஜெரோம் முதலிய ஆதி திருச்சபை தலைவர்கள் அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவில் ஊழியம் செய்ததை தங்களுடைய நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். ஜெரோம் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பது பற்றி எழுதும்போது பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவோடு இந்தியாவிலும், பேதுருவோடு ரோமாபுரியிலும், பவுலோடு எல்லிரிக்கத்திலும், தீத்துவோடு கிரேத்தாவிலும், அந்திரேயாவோடு அகாயாவிலும், ஒவ்வொரு அப்போஸ்தலரோடும் எல்லா நாடுகளிலும் இருந்தார். மேலும் அப்போஸ்தலனாகிய தோமா ஊழியம் செய்த இடம் பார்த்தியா நாடு என்றும் சிலர் கருதுகின்றனர். வடமேற்கு இந்தியாவிலிருந்து மெசொப்பொத்தேமியா வரை பரவியிருந்த பாரசீக பேரரசை பார்த்தியா நாடு என்பர். வரலாற்று அறிஞரான இசுபியஸ் என்பவர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். நமது ஆண்டவரின் அப்போஸ்தலர்கள் உலகத்தின் பல பாகங்களில் சிதறி போன பொழுது தோமாவிற்கு குறிக்கப்பட்ட நாடுதான் பார்த்தியா என்பது பாரம்பரிய வழக்கு என்கிறார். அப்போஸ்தலனாகிய தோமா பார்த்தியருக்கும், மேதியருக்கும், பாரசீகர்களுக்கும், கிர்கேனியருக்கும் நற்செய்தி அறிவித்து காலமெனேயில் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டு அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார் என்று கிபி 3 நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபை தலைவர் ஹிப்போலைட்டஸ் என்பவர்
ஒரு துண்டு பிரதியில் கூறியுள்ளார். கிபி 3 நூற்றாண்டில் சுமார் 250 சீரியா நாட்டில் எழுதப்பட்ட அப்போஸ்தலரின் போதனை டீச்சிங் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் என்ற நூலில் தோமா இந்தியாவில் பணியாற்றியது குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் இடம்பெறாத தள்ளுபடி ஆகமங்களில் மிக முக்கியமானது தோமாவின் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தோமாஸ். இந்த நூலில் நம்பத்தகாத சில நிகழ்ச்சிகள் கூறப்பட்டு இருந்தாலும் பல வரலாற்று உண்மைகள் இதில் அடங்கியுள்ளன. குறிப்பாக அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவிற்கு, அதாவது பார்த்தியா நாட்டிற்கு, குண்டபோரஸ் ஆட்சி செய்த காலத்தில் வந்தார் என்பதற்கு தோமாவின் நடவடிக்கைகளை வரலாற்று சான்றாக கருதலாம். ஏனெனில் குண்டபோரஸ் என்பவர் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓர் அரசன். இந்த அரசனின் பெயர் எழுதப்பட்ட பல நாணயங்கள் பஞ்சாப் மற்றும் ஆப்கானிஸ்தானிலும் 1834 புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிசயமான நன்மைகளை பெற்று நீங்க அனுபவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.